ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பேராசிரியர் மஞ்சுளாவின் வணக்கம் வாழ்வியல் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி உறவுகள் பலம் வாய்ந்ததா இல்லையா உறவுகள் தேவையா இல்லையா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை நேரடியாக சொல்லிடலாம் உறவுகள் தான் நமக்கான பலம் அப்போ அந்த உறவுகளில் பிரிவுகள் வந்தால் நல்லா இருக்குமா பிரிவுகள் அந்த உறவுகளை இன்னும் நமக்கு பலப்படுத்தும் உலக இலக்கியங்கள்லேயே பிரிவை சொல்லக்கூடிய இலக்கியத்தை தான் செவ்வியல் இலக்கியமாக நம்ம கொண்டாடுறோம் ஏன் தெரியுமா பிரிவின் வழியாக நம்ம அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அந்த நினைவு என்பது ஒரு வகை சந்திப்பு மறதி என்பது ஒரு வகை பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நினைவுகளின் வழியாக நாம் அந்த உறவுகளை அந்த நன் நபரை அந்த நண்பரை சந்திச்சுக்கிறோம் இல்லையா அதுவே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப் அப்போ அந்த பிரிவை நம்ம எப்படி பாக்குறது பிரிவு தேவையா இன்னைக்கு காலகட்டங்களில் உலகமே ஒரு சின்ன கைக்குள்ள நம்ம உள்ளங்கைக்குள்ள அடங்கி போற அளவுக்கு மாறிடுச்சு அதனால யார் எங்க இருக்காங்க யாரை எப்போ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இல்லாம எல்லாமே நம்முடைய அறிவியல் சாதனங்கள் வழியாக உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியுது பிரிவே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா உறவுகளினுடைய முக்கியத்துவம் புரியுமா நமக்கு உறவுகளினுடைய மேன்மை புரியுமா நமக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி வரத்தான் செய்யுது இதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பிரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் எப்படியா இருந்திருக்காங்க அன்பினுடைய வெளிப்பாடு எப்படியா இருந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு குரங்கின் வழியாக ஒரு கதையை சொல்கிறாங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க ஒரு ஆண் குரங்க இருந்துச்சு அது ஒரு இருந்து இன்னொரு மலைக்கு தாவிகிட்டு இருந்தது அது எப்போவுமே அதுதான் செய்யும் அந்த மாதிரி தாவுகின்ற அந்த ஆண் குரங்கு எப்படியோ தவறி விழுந்து இறந்து போச்சு பெரிய மலையிலேருந்து இதை பெண் குரங்கு பார்க்குது பார்த்த உடனே ரொம்ப காதல் செய்து திருமணம் செய்து கொண்டு அந்த ஆண் குரங்கு இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அந்த ஆண் குரங்கோட இதுவும் உயிரை விட்டுடலாம் அப்படின்ற முடிவுக்கு வருது யோசிச்சு பாருங்க மனிதர்களுக்குள்ள தான் அன்பு இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிறோம் ரொம்ப தப்பான விஷயம் மனிதர்களுக்குள்ள தான் தாய்மை இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லை எல்லா உயிர்களிடத்தும் அன்பு உண்டு எல்லா உயிர்களிடத்தும் தாய்மை உண்டு எல்லா உயிர்களிடத்தும் காமம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் அப்போது இந்த பெண் குரங்குக்கு ஐயோ நம்ம பிரிஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுது ஆனால் அது உயிரோடு இருக்குது அந்த உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதோட குட்டி அந்த குட்டி ரொம்ப சின்ன குட்டி அதுக்கு இன்னும் பெருசாக தாவரத்துக்கு போய் பார்க்குறதுக்கு விளையாடுறதுக்கு குதிக்கிறதுக்கு தெரியல அதனால் அதுக்கு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா நாம் நம்முடைய முடிவை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குரங்கு ரொம்ப பத்திரமாக அந்த குட்டியை பார்த்து பாதுகாத்து வளர்க்குது இப்போது ஒரு வயசுக்கு அந்த குட்டி குரங்கு வளர்ந்தது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குட்டி குரங்கை கொண்டு போய் தன்னுடைய சொ சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா உறவுக்காரங்க சொந்த பந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சொந்த பந்தகத்தினுடைய கையில் ஒப்படைச்சிட்டு அவர் போன இடத்துக்கே நானும் போகலான்னு இருக்கேன் அதனால் என்னுடைய குட்டியை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒப்படைச்சிட்டு அது போதான் போய் மறுபடியும் பாய்ந்து உயிர் செகுக்கும் ஓங்குவரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் செகுக்கும் அப்படின்றது அந்த பாடல் பெரிய மலை மேலே ஏறி உயிரை விட்டுடுச்சு இதை ஒரு தோழி அந்த தலைவன்கிட்ட சொல்றா ஏன்னா நீ பாட்டுக்கு இரவு நேரத்தில் வர கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிற இந்த பெண்ணை நீ இரவு நேரத்தில் வரும்பொழுது ஏதாவது விலங்குகளால் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும் இந்த தலைவி இவள் இந்த பெண் என்ன ஆவா அவள் உயிரை கூட விட்டுடுவா போல் இருக்கே அதனால் சீக்கிரமாக திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகிய பகுதி தான் இது அதனால் உறவுகளுக்குள்ள அந்த மேன்மையை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பிரிவு ஒன்று ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகுது அதனால் பிரிவும் சேருதலும் சேர்ந்ததுதான் தான் வாழ்க்கை அப்படின்ற சிந்தனையோடு வேறொரு சிந்தனையில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்